புலிக்குட்டி விசஸ் ஆப்கானிஸ்தான் நேத்து நடந்த ஒரு சம்பவம். புலிக்குட்டிங்க அதில் ஒரு வெறி செயலை பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டாஸை வின் பண்ண ஆப்கானிஸ்தான் நாங்கள் பேட்டிங் தேர்வு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீமை பொறுத்தளவில் ஓப்பனிங்கே சொதப்பல் தான் அமைஞ்சிச்சு. கடைசியாட்டு பார்த்தீங்கன்னா நஜிபுல்லா பார்த்தீங்கன்னா 67 ரன் அடித்தாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நான் 50வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா 215 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம ஆப்கானிஸ்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்த புலிக்குட்டியில் லிட்டன் தாஸ் பார்த்தீங்கன்னா 1 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. தமிம் இக்பால் 8 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. சகிப் 10 ரனுக்கு அவுட்டாக, முஸ்தபிஸ் ரஹ்மான் 3 ரனுக்கு அவுட்டாக, யாசர் அலி 0க்கு அவுட்டாக, முகமதுல்லா 8 ரனுக்கு அவுட் ஆகிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா 12வது ஓவரில் 45க்கு 6 ரன் கணக்கில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தானுக்கு வேற லெவல் குஷியான கொண்டாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ தெரியலை இந்த மேட்சை நம்ம தோக்க தான் போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினதான் ஹஃபீஸ் ஹுசேனும் மெண்டி ஹசனும். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலான பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே ரன் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்களோட ரியாக்ஷனை பாருங்களேன். உண்மையில இந்த ஒரு வெற்றிக்கு காரணம் இந்த ரெண்டு பேர்களோட கூட்டணி தான். ஒரு கை தட்டின ஓச வராது, இரு கை தட்டின ஓச வரும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம நாகினி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு நாகினி டான்ஸ்லாம் ஆடலை, திருந்திட்டாங்க போல. வேறு லெவலு, இந்த இதே போல் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். நாகினி பாய்ஸ் ஏற்கனவே நல்ல ஒரு சூப்பரான டீம் ஆகும். ஆனால் அடிக்கடி எக்ஸ்ட்ரா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சில் நாகினி பாய்ஸ் வந்து செலிப்ரேஷனே பண்ணலை அப்படிங்கிறே குறிப்பிடத்தக்கது. உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.